நீங்கள் வெற்றியை ஒரு தடவை சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு போதை, அந்த போதை உங்களை சும்மா விடாது, அடுத்த வெற்றியை நோக்கி போக தோணும். ஐடி படிக்க வச்சது போன ஜென்ரேஷன் போன அரசியல் கட்சிகள் படிக்க வச்சிருக்கு. இன்னும் விவசாயம் பண்ண கூப்பிடுறீங்க, ஏன் எங்களை இப்படி மடைமாட்டுறீங்க? விவசாயத்தோட நஷ்டம் இருந்துகிட்டு இருக்கு, எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஐடி கம்பெனியில் பெரிய 10வது மாடியில் ஏசி போட்டு இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். நாளை காலையில் நேராக போயிட்டு இறங்கி மாடை பிடிச்சி நம்ம வந்து சாணி எடுத்துன்னு வேலை செய்ய போகிறோம் கிடையாது. அது வந்து ஒரு போர்ஷன் தான். அமெரிக்காவில் போயிட்டு நீ எம்எஸ் படிக்கும்போது டொமினோ பீஸால வேலை செய்யலாமா, ஆனால் நம்ம ஊரில் வந்து காலேஜ் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யக்கூடாதா? இது என்னங்கிறது. வணக்கம் மேடம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அது மூலமாக இருக்கேன் சார். சார், ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், தொழில் முனைவரை பற்றி நிறைய பேசியிருந்தோம். செகண்ட் எபிசோட நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு. அது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித வளத்தை பற்றி நீங்கள் முதலே பேசியிருப்பீங்க. ஸோ இந்த எபிசோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொர்க்கமே என்றாலும் அது இந்தியாவை போல வருமா அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்டோட பேர். சொல்லுடைய முதல் கேள்வி நான் உள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கிறது, நீங்கள் போன எபிசோட கண்டினியூஷனாக இந்த க்வெஸ்சனை நீங்கள் பார்க்கலாம். தொழில் முனைவோரில் நிறைய வகைகள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்களே சோலோப்ரனர்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வரைக்கும் நீங்கள் கிளாரிஃபை கொடுத்துருந்தீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, முறைப்படுத்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னா என்ன? ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டா இல்லை அன்ஆர்கனைஸ்டானு கேட்குறாங்க. ஸோ முறைப்படுத்தப்பட்ட தொழில் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நல்ல கேள்வி, நல்ல தொடர் பேர் வச்சுருக்கீங்க, மகிழ்ச்சி. நம்ம பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு வந்து நம்மளுடைய மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகை கன்சம்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம வாடிக்கையாளர்கள் அதிகம் உள்ள, நம்ம எல்லாருமே வாடிக்கையாளர்கள் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய பரப்பளவிலும் எல்லாம் பெரிய மக்கள் தொகையிலும் அதிகமாக உள்ள மக்கள் தொகையில் நம்மளால் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக இருக்குன்னா 24,000 கோடி என்ன சொல்கிறாங்க கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ எம்எஸ்எம்இல அவ்வளோ கிடையாது, எம்எஸ்எம்இ வந்து கம்மியாக தான் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அன்ஆர்கனைஸ் செக்டார் தான் இவ்வளோ பேருக்கு. அன்ஆர்கனைஸ் செக்டார்ன்றது வந்து அதாவது ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட். ஆர்கனைஸ்ட்னா என்ன, கவர்மெண்ட்டோட கம்ப்ளைன்சஸில் ஃபுல்லாக வரவங்க. இப்போ இருக்க ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் முதல்ல இருக்கும், கம்பெனின்னு ஒரு பேர் இருக்கும், அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வாங்கியிருப்பாங்க, ஒரு பேன் கார்டு வச்சுருப்பாங்க, இன்வாய்ஸ் கொடுப்பு பில்லிங் அனுப்புவாங்க, ஒரு பில்லு கொடுப்பாங்க உங்களுக்கு. லைக் ஆதன் மீடியா. ஸோ இது நீங்கள் எம்எஸ்எம்இல வருவீங்கன்னு நினைக்கிறேன். 250 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணி தான் நீங்கள் எம்எஸ்எம்இல கண்டிப்பாக வருவீங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் 1:5, 5:5, 25 ஒரு கணக்கு இருக்குது. நான் அதை வந்து அடுத்த எபிசோட கூட உங்களுக்கு சொல்கிறேன் எம்எஸ்எம்இ பற்றி பேசும்போது. ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் இந்தியாவில் வந்து அதிக அளவில் இருக்காங்க. அதாவது கம்பெனியே கிடையாது எனக்கு, ஆனால் நான் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, போன எபிசோடில் பேசும்போது ஒரு பூ விற்கிறாங்க, அது பின்னாடி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது சொல்லியிருந்தேன். அந்த ஈகோ சிஸ்டமில் ஃபினான்ஸ் ஃபண்ட் பண்ணுவார், ஒருத்தர் வந்து பணம் கொடுப்பார் அவங்களுக்கு. அந்த பணம் கொடுக்குறது வந்து ஒரு நிறுவனமே கிடையாது, தனியால் நம்பிக்கை. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நாக்கு தாங்க அக்ரிமெண்ட்டு, ஸ்டாம்ப் பேப்பர் வந்து என் நாக்கு தாங்க அப்படின்வாங்க. நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையின் பேரில் இந்த வியாபாரத்தை பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுக்குறவர் பணம் கொடுப்பார், பொருள் கொடுக்குறவர் பொருள் கொடுப்பார். நீங்கள் வசந்தன் கோ அவருடைய இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கோம், அவர் எப்படி முதல் முதல்ல வந்து அந்த சேரை வாங்கி விற்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ரோட்டில் போனால் ஒரே ஒரு சேர் கேட்டேன், கொடுக்க மாட்டேனாரு முதல்ல, அப்புறம் கொடுத்தாரு. அந்த ஒரு சேரை கொண்டு வந்து விற்றேன், அதில் வந்த பணத்தை வச்சு 4 சேர் வாங்கினேன். என்ன அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள, நீ காலையில் எடுத்துன்னு போகிற, சாயங்காலம் ஆனால் அந்த சேரை விற்றுட்டு அதில் வரக்கூடிய பணத்தில் எனக்கு நான் கொடுத்த அந்த மூலதனத்தை கொடுத்துட்றேன், நீ மீதியை வருமானம் வச்சுக்கிறேன். இதை பேஸ் பண்ணி இதான் ட்ரஸ்ட்டு, இதான் இன்சூரன்ஸு, எல்லாமே நம்பிக்கை தான். எல்லாமே வாழ்க்கையிலேயே அந்த நம்பிக்கையை வச்சு தான் வியாபாரமே. அன்ஆர்கனைஸ் செக்டார் வந்து இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ் செக்டார் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் வந்து வீட்டை ஒட்டியே வெளில வர முடியாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கன்சம்ஷன் ஃபுல்லாக இந்த செக்டாரில் பை டிஃபால்ட் இருக்குது. ரோட் சைடில் வெஜிடபிள் விற்கிறவங்களை ஆரம்பித்து, நீங்கள் சாப்பிட்ற பானிபூரியில் ஆரம்பித்து, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைவருமே அன்ஆர்கனைஸ் செக்டார் தான். இதில் இன்னொரு சேலஞ்சும் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டும் சந்திக்கிற ஒரு இது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது நிறைய பேர் ஆர்கனைஸ்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாது. அன்ஆர்கனைஸ்டாக இருக்க தவறு இருக்கா சார்?
எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து இந்தியன் வே ஆஃப் ரன்னிங் பிஸ்னஸில் வந்து சுயமாக செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் ஒரு கம்பெனிலாம் ஆரம்பிச்செல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஒரே ஆள் ஒருத்தர் செய்யலாம் செய்ய முடியாது. அதாவது நான் வந்து ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க இதே ஒரு செட்டப்பை போட்டு ஒரு 10 பேர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆர்கனைஸ் தான் வரணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். நம்ம டேக்ஸ் கொடுத்தா தான் கவர்மெண்ட்டால் ரன் பண்ண முடியும். நம்மளை நம்பி தான் கவர்மெண்ட்டே இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 50% வேலை வாய்ப்பை அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் கொடுத்துருக்கு. நம்புவீங்களா? அது உங்களால் ஆச்சரியமாக இருக்கா? 50% வேலை வாய்ப்பை இந்தியாவில் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் நடந்துகிட்ருக்கு. இந்தியா முழுக்க. ஸோ இப்போ அது அத்தனை பெரிய நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். இப்போ ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கார் தொழிற்சாலை இருக்குது. அந்த கார் தொழிற்சாலைக்கு அவங்க ஆர்கனைஸ் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடாது. அவங்களாம் இண்டஸ்ட்ரி கார்பரேட் கோர் கம்பெனிஸ் வச்சுக்கோங்க. அவங்க கீழே சப்ளை பண்ணுறவங்க டயர் 1, டயர் 2, டயர் 3 இருப்பாங்க. அவங்க கீழே தான் எம்எஸ்எம்இ வராங்க. ஒரு சிஎன்சி ஒரு லேத்து போட்டு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க கீழே ஒரு சில பேர் இருப்பாங்க சில விஷயங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு. அவங்களாம் எங்கே கொண்டு வருவீங்க நீங்கள்? டீ கடை வச்சுருக்கீங்க. டீ கடை என்ன? அன்ஆர்கனைஸ்டு தான். எவ்வளோ டீ கடை இருக்குது தெரியுமா நாட்டில்? தெருக்கு தெருக்க வந்து இந்த தமிழ் படம் வருத்தப்படாத வாலிப சங்கம்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கடைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா நாட்டில்? இப்போ இரவே கூட எனக்கே கூட லேட் ஆகிடுச்சுன்னா நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா சின்னதாக கடை வச்சிருப்பாங்க. அதை தோசை ஊற்றுவாங்க, இட்லி ஊற்றுவாங்க. அதை தான் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். கரெக்ட். அது ஒரு அன்ஆர்கனைஸ்டு தான். அது ஒரு பிராண்டாகவே இருக்குது. இன்றைக்கி தான் சென்னையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சில பகுதிகளெலாம் நாங்கள் தனியாக கூப்பிட்டு போகிறவங்கள அவங்க வந்து வடை அந்த மாதிரி பஜ்ஜி அடையாறுலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க எதுவுமே பிராண்ட் இருக்காது, பேர் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவர் முகம்தான் ஞாபகம் இருக்கு. காலையில் வருவார், ரா மெட்டீரியலை கடையிலேருந்து வாங்குவார். கிராசரி ஷாப்பில் சப்ளை செயின் இருக்கு அவங்களுக்கு, ரெகுலராக வாங்குறது. அவர் பஜ்ஜி சொஜ்ஜி போடுவார், தள்ளு வண்டியில் விற்பார், ஆறு கடையே போட்டு விற்பார். சின்னதாக ஒரு சின்ன ஷாப், ரோட் சைடில் ஷாப்புன்னு சொல்லுவோம். இது நான் சொல்கிறது வந்து நம்மளுடைய தின்பண்டங்கள் ஃபுட்டு சம்மந்தப்பட்டது. நீங்கள் இண்டஸ்ட்ரி பக்கம் கூட வாங்க, இன்னும் சில விஷயத்துக்கெல்லாம் வாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டர் வீட்டில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தான் அதிகம். ஓகே. ஒரு கற்பூரம் வாங்குறீங்க, ஒரு கோயிலில் போய் கற்பூரம் கொடுக்குறது. அந்த கற்பூரம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. ஓ, வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க லேடிஸ்லாம் வந்துட்டு குடும்பமாக உட்காந்து கற்பூரத்தை வந்து தயார் பண்ணுவாங்க. குடும்பமாக உட்காந்து ஊதுபத்தி கற்பூரம் நிறைய பார்த்துருக்காங்க. அது என்ன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா? அன்ஆர்கனைஸ்டு. சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது எப்படி ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டுங்கிறது. அடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது மூலமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். மகளிர் சுய உதவி குழு, அது ஆர்கனைஸ் தான் பண்ணுறாங்க கவர்மெண்டில் ரொம்ப பக்காவாக. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு உள்ளே போய் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். நம்மளுடைய ஒன் ஆஃப் த தொடரில் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு தலை சுற்றிடும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிலாம். அவங்க ஒன்றும் எந்த ஹார்வர்ட்லேயும் போய் எம்பிஏலாம் படிக்கலைங்க. அவங்க பாட்டு வீட்டில் தான் இருக்காங்க. ஹஸ்பண்டை வேலைக்கு அமிச்சிட்டு லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. அதில் என்ன பணப்புழக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே என்ன பொருள் தயார் பண்ணுறாங்க, எப்படி விற்கிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்ட போய் கேளுங்க, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பேக் 5000 ரூபா கொடுத்து லெதர் பேக் யூஸ் பண்ணுறாங்களா, அதை விட்டுருங்க. ஒரு 100 ரூபா ஒரு பேக் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? அதான் சார், நான் காலையில் எழுந்ததுலேருந்து நைட் படுத்துக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் யார் தயார் பண்ணுறாங்க? ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது? அது உங்கள் கையில் எப்படி வந்து சேருது? ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல, அதை கொண்டு வந்து சேர்க்குற சப்ளை செயின் ஒரு இடத்துல, நடுவில் கையில் வந்து சேருது. விவசாயம் எடுத்துக்கோங்க, நீங்கள் சாப்பிட்றோம்ல, காலங்காலத்தால் கீரை விற்கிறார்ல ரோட்டில், பாத்திரங்கள் விற்கிறார் தெரியுமா, உங்களுக்கு பிளாஸ்டிக்லாம் விற்பாங்க தெரியுமா? எஸ். அந்த காலத்துலாம் சைக்கிளில் புடவை கூட விற்பாங்க. இப்போ தான் ஷாப்புக்கெலாம் போகிறோம். இப்போ கூட இந்த கோவிட்னால எல்லாருமே ரோட்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டெம்போ வண்டி மாதிரி எடுத்து அது உள்ள எல்லாத்தையும் போட்டு கூட, அதில் கூட அவங்க வந்து ஒரு காலத்து எனர்ஜியை கொட்டி கத்துவாங்க, இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல, அவங்க ரேடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அழகான குழந்தை வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை போட்டு விட்டு அவங்க பாட்டு ஜாலியாக யூடியூப் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து வியாபாரம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டர் தானே. வாழ்வின் ஆதாரம், திரும்ப அதே வார்த்தை தான் நான் யூஸ் பண்ணுறேன், முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது. வாழ்வின் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி முறைப்படுத்த போகிறாங்க, இந்திய சமூகம் எப்படி முறைப்படுத்த போகுது, இது ஒரு ஒரு கேள்விக்குறி தான். எஸ். ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. எந்த லெவலில் கேட்டிங்கன்னா இப்படி பார்க்கலாம். நீங்கள்
ரெகுலராக ஆர்கனைஸ்டாக செய்ய வேண்டிய பிஸ்னஸையே அன்ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டுருக்காங்க பாதி பேர். அதுதான் இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்க. ஓகே, அது கொஞ்சம் வலிக்குது, வலிக்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. அது லாங் சி, சிலதெல்லாம் வந்து மேக்ரோங்க, சிலதெல்லாம் மைக்ரோ. இன்னைக்கு எனக்கு வலிக்குது, ஆனால் எனக்கு வந்து நான் அமெரிக்கா மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். அமெரிக்கா மாதிரி ஆகணும், ஒரு பொருளாதாரம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் பொருளாதாரம் கிடைக்கணும்னா அங்கே ஒரு லெவல் பிளேயிங்கான ஒரு ஃபீல்டு வரணும்ல. நீங்கள் மட்டும் தனியாக பண்ணி பல கோடி சம்பாதிச்சிட முடியாதுல்ல, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்ல. ஒரே இடத்துல வளர்ச்சினா அது வளர்ச்சியில் வீக்கம்னு சொல்லலையா? ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கல, ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது, ஃபீல்டு எல்லாம் சேமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் சஃபரிங் இருந்தாலும், கொஞ்சம் டீத்திங் இஷ்யூஸ்லாம் இருக்கும், இருந்தாலும் லாங் ரன்னில் இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக இது நல்ல ஒரு விஷயத்துக்கு வரும்ன்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டரில் நம்ம வாழ்க்கையில் ஒன்று இணைந்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, ஆனா எம்ப்ளாய்மெண்ட்டும் நிறைய கொடுத்துருக்கு, கொடுத்துட்டு இருக்குன்றது தான் உண்மை. சார், ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்டு நீங்க கொஞ்சம் ஓரளவு விளக்கிட்டீங்க, நான் எனக்கு புரிஞ்சிருச்சு, மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமான ஒரு கேள்விக்கு நாங்கறோம், அதுக்கு நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன உந்தி தள்ளி இருக்கு, என்னன்னா அமெரிக்கா மாதிரி வரணும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஒப்பிட்டு பேசுறோம்னா, அப்ப தொழில் முனைவராக இருக்கிறனா ஒரு நபர் இந்திய மக்கள் தொகை எப்படி சார் பார்க்கணும்? ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இப்போது வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் ரெண்டாக தான் நம்ம பிரிக்கணும். கண்டிப்பாக. வளர்ந்த நாடுகள் அப்படின்னா எதை வச்சு சொல்கிறோம்? எக்கனாமிக்கலாக வளர்ந்துருக்கு. அவ்வளோதாங்க. எஸ், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணி, நல்ல ஸ்டூடெண்ட் நீங்கள், ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வேற சி, ஒன்ஸு எல்லாருடைய பேக்கெட்லேயும் தேவையான அளவுக்கு பொருளாதார ரீதியான வாழ்க்கை கிடச்சிருச்சுன்னு சொன்னால், நம்ம இப்போ பண்ணுறோம்ல நிறைய அக்கப்பொருளாம் அதெல்லாம் இருக்காது. இப்போ நமக்கு எதுவுமே இல்லைங்க, கோவங்க நமக்கு, நம்மக்கிட்ட பேக்கெட்டில் பணம் இல்லைன்னா கோவம் தாங்க வரும். யார் எது பேசலாம் தப்பு தான். நீங்கள் இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுறதே கூட அவங்களுக்கு போர் அடிக்கும், ஓ நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு தான் தோணும். கண்டிப்பாக தோணும். நீங்கள் அவங்க ஷூவில் காலை வச்சு அதை பார்க்கணும். யாருக்கு இல்லையோ அவங்க ஷூவில் காலை வச்சு பார்த்தா அவங்களுக்கு இது வெட்டி பேச்சு. அவங்களுக்கு இப்போ தேவைன்னா பொருளாதார ரீதியாக வெற்றி அடையணும். ஸோ வளர்ந்த நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. வெற்றி அடைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்திலே சொல்லுவாங்கள்ல, 2 கார் 3 கார் இருக்கும் அமெரிக்காவில். இப்போ நம்மகிட்ட 2-வீலரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையை வந்து 60-70 வருஷம் தான் வாழ போகிறோம் அப்படின்னா எவ்வளோ வலி இருக்கும், ஆற்றாமை இருக்கும். அப்போது அந்த நம்மளுடைய எல்லாருமே நம்மளுடைய பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திட்டோம்னு சொன்னால், நம்ம இல்லை கிடைக்கல ஒரு கோபம், ஒரு வன்மம் இதெல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம தண்ணீரை அடைஞ்சிட்டேன். இது எப்படி போகும்னு நான் என்னால் சொல்ல முடியுதுன்னா, இதை அடைஞ்சிட்டாங்க இல்லையா, தண்ணீரை அடைஞ்சிட்டோம்ல, சில பேர் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மேலும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய குடும்ப குழந்தைகளோட வளர்ச்சியை பத்தி யோசிப்பாங்க. அக்கப்போர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை. இங்கே உட்காந்துட்டு உங்களோட நான் சண்டை போடலாம் டைம் இல்லை. ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வெற்றியை ஒரு தடவை சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு போதை, அந்த போதை உங்களை சும்மா விடாது, அடுத்த வெற்றியை நோக்கி போக தோணும். அப்போது நம்ம இந்திய மக்கள் தொகையில் ஒரு 135 கோடி பேர் இருக்கோன்னா, அதில் 50% லேடிஸு, 50% ஜென்ஸு, மேல் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷன். 24 வயசுக்கு கீழே இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 60 கோடி பேர் இருக்கும். 50% வந்து இளைஞர்களே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் சேர்த்து பாப்புலேஷனில். அப்போ நம்மளுடைய ஹியூமன் கேபிட்டல், எனர்ஜி கேபிட்டல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து கட்டமைக்க போகிறோம், இதை எப்படி சேனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம யோசிக்கணும் முதல்ல, ஆஸ் அ கண்ட்ரி, ஆஸ் அ ஹோல் நம்ம யோசிக்கணும். ஆனால் பொருள்களை தயாரிக்கும் நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் அதை முன்னாடி யோசிச்சு முடிச்சிட்டான். நம்ம யோசித்துக்கு முன்னே யோசிச்சிட்டாங்க, அவன் பிளான் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு இல்லாத ஒரு விஷயம் பாப்புலேஷன். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த்து பாப்புலேஷன். இதான் வந்து மெட்ரிக்ஸை வந்து மேட்ச் பண்ணுறான். இந்த பாப்புலேஷன் வந்து எல்லாரும் எனக்கு வந்து டெய்லி என்னுடைய பொருளை 1 தடவையோ 2 தடவையோ வாங்கிட்டாங்கன்னா என் வியாபாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் அமேசானே எடுத்துக்கோங்களேன், பல மல்டி பில்லியன் டாலர் கம்பெனி, ஒரு அக்ரிகேட்டர் தானே அமேசான். என்ன பண்ணுறாங்க? அமேசான் மேலே எனக்கு மதிப்பும் உண்டு, நிறைய மதிப்பும் உண்டு. ஆனால் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மாடல் பாருங்கள், இவ்வளோ பாப்புலேஷன் எல்லோரும் என்கிட்ட வாங்கணும் பொருள், எல்லாமே வாங்கணும், எல்லா ஒரு பொருள் இல்லை, எல்லா பொருளுமே என்கிட்ட தான் வாங்கணும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு விற்கிறாங்க. கொரியர் சர்வீஸ். எஸ், அவங்க பண்ணுறது ஒரு சாதாரண லாங்குவேஜில் பண்ணால் ஒரு கொரியர் சர்வீஸ். நீ ப்ரொடியூஸ் பண்ணுற
இவருக்கு தேவை, இவரை என்னால் ரீச் பண்ண முடியும், நான் ஒன்றை அங்கே விளம்பரப்படுத்துகிறேன், அவரை ஆர்டர் பண்ணுறாரு, நீ டெலிவரி பண்ணுற, டெலிவரி கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சப்ளை செயின். எஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இதை? நான் அப்படியே நீங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே உள்வாங்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம இந்தியாவில் ஒன்று இருக்குது. எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்னா கேட்டால் கண்ணில் கொஞ்சம் தண்ணியே வந்துடும். அந்த அளவு ஒரு ஆனந்த கண்ணீரும் இருக்குது, கொஞ்சம் சோக கண்ணீரும் இருக்குது. என்னென்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஓகே. அமேசான்லாம் போகவே முடியாது நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஏதோ ஒரு ஒரு குக்ராம் இருக்கும், ஒரு மலைவாழ் பகுதியாக இருக்கும், அந்த இடத்துக்கு கூட சைக்கிளில் காக்கி உடையை போட்டுக்கிட்டு ஒரு கேப் போட்டு ஒருத்தர் போவார், ஒரு போஸ்ட்மேன் போவார், அவர் தான் லெட்டரை படிப்பார். ஆக்சுவலாக அங்கே இருக்க அம்மாவுக்கு அவங்களுக்கு படிக்க தெரியாது, இவர் படித்தால் தான், இவர் தான் அங்கே வந்து சேவியர். அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம அமேசானை மாற்றினா எப்படி இருக்கும்? பெரிய விஷயமா தான் இருக்கும். அது யார் எதுக்காக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஒரு ஒரு தொழில் முனைவருக்காக இதை நான் சொல்கிறேன். தொழில் முனைவர் எப்படி பார்க்கலாம்? கவர்மெண்ட் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டே ஒரு அமேசான் அக்ரிகேட்டர், அக்ரிகேட்டர்னு சொல்லுவாங்க, அது பேர் அக்ரிகேட்டராக மாற்றியாச்சு, பிளாட்ஃபார்மாக மாற்றியாச்சு. ஸோ எல்லா ஊர்லேயும் போஸ்ட்மேன் இருக்காங்க, கரெக்டாக. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணுறோம், அக்ரிகேட்டர். இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுறோம், ஒரு இந்திய பிரஜையாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது ஒரு சர்வீஸ் இருக்குது, இதை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஆல்ரெடி, ஏற்கனவே நம்ம ரூட் இருக்குது. புதுசாக நீங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ண வேணாங்க, அனௌன்ஸ் பண்ணால் போறங்க, மக்கள்கிட்ட சொல்லணும், அப்பா உங்கள் ஊரில் என்ன தயாரிக்கிறீங்களோ அதை நீ தயாரித்து பேக்கேஜ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரு, நாங்கள் ஆன்லைனில் லான்ச் பண்ணுறோம். இது நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஐடியா கூட சார், நல்ல ஐடியாவாக இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய அக்ரிகேட்டர்னு ஒன்று ஒருத்தர் உள்ளே வச்சுருக்கோம், மாடி வீட்டு ஏழையாக இருக்கோங்க. சோர்ஸ் இருந்தும் யூஸ் பண்ணாமல் இருக்கமோன்னு தோணுது. நம்ம மாடி வீட்டு ஏழைன்னு சொல்கிறேன், எனக்கு மாடி இருக்குது, ஆனால் நான் ஏழையாக கீழே தான் உட்காந்துருக்கேன். என்கிட்ட ஒரு மாடி வீடு இருக்குது, சொத்து இருக்குன்னே தெரியாது, நான் சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அப்பா சொத்து சேர்த்து வச்சு பேங்க்கில் போட்டு போயிட்டார், ஆனால் சொல்லாத போயிட்டார். என் அக்கௌண்ட்டில் 500 கோடி இருக்குது, ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு தொழில் முனைவர் எப்படி வந்து இந்திய மக்கள் தொகையை பார்க்கணும், இந்திய மக்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அழகான எக்ஸாம்பிள் மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. முக்கியமான கேள்வி இருக்குது சார், நிறைய தொழில்கள் இருக்குது சார், எந்த தொழிலை எந்த செக்டாரை சூஸ் பண்ணுறது ஒரு தொழில் முனைவர்? நல்ல கேள்வி. நான் வந்து குயிக்காக ஒரு 4 விஷயம் மட்டும் இதில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கோவிட் நம்ம ஓரளவு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தப்பிச்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இப்போது கவர்மெண்ட் வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாரதியார் சொன்னதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதி பாடினார். எஸ். அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் பாருங்கள், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். நம்ம ரெண்டுத்துக்கும் வந்தனை செய்கிறோமா? கஷ்டம்தான் நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் திருவள்ளுவர் வந்து ஒரு பக்கம் மேலே போயிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார், உழுதுண்டு வாழ்வோர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சொன்னார், கரெக்டுங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றத நான் முதல்ல வந்து ஒரு பெரிய ஃபீல்டாக பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு கிராமத்துலேருந்து தமிழ்நாடு படித்து வந்தவர், ஆனால் நீங்கள் வந்து நிறைய பெரிய முதலாளிகளோடு பேசுகிறீங்க, நிறைய பிஸ்னஸ் செக்டர்ஸோடு பேசுகிறீங்க, ஆனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. அக்ரிகல்ச்சர் வந்து மிகப்பெரிய சொத்து இந்தியாவில், நான் கண்கூட பார்த்து பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம்மா, எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் டீச்சர், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர், அவர் ஒரு 1.5 ஏக்கர் வச்சு அவரும் விவசாயம் பண்ணார், கூட நான் போய் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சின்ன பையன் அப்போ நான். அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு சூப்பரான ஃபீல்டு, இன்றைக்கி மக்கள் அதை முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் மைல் கனெக்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஓகே. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி 90% தாண்டிட்டோம், அந்த 10% வந்து பிளாக் இருக்குது, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாருமே அதை நோக்கி ஒரு பயணப்பட ஆசைப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கட்டும், ஒரு பொலிட்டிக்கல் வில்லும் இருக்குது, எல்லாமே அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கேள்வி இருக்குது சார், இந்த குறுக்குக்கு மன்னிக்கணும், என்னென்னா இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் பொலிட்டிக்கல் லீடர் யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, வாங்க எல்லோரும் விவசாயம் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டா பாருங்கள் பிற்போக்குவாதியாக இருக்கான். ஐடி படிக்க வச்சது போன ஜென்ரேஷன் போன அரசியல் கட்சிகள் படிக்க வச்சுருக்கு, இன்னும் விவசாயம் பண்ண கூப்பிடுறீங்க, ஏன் எங்களை இப்படி மடைமாட்டுறீங்க, விவசாயத்தில் ஒரு நஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி தப்பான வழியில் திசை காட்டுறீங்கன்னு கே நல்ல கேள்வி. அதுக்கு என்ன பதில்? நல்ல கேள்வி. விவசாயம் அக்ரிகல்ச்சர் சொன்ன உடனே நம்ம எல்லாரும் நமக்கு தெரியப்படுத்தப்பட்ட ஒரு மேட்டர் என்னன்னா, நீங்கள் நான் நாளைக்கால கலப்பையை எடுத்துக்கிட்டு 2 மாடு எடுத்துக்கிட்டு
போயிட்டு அந்த உழவு போகிறோம். நேற்று வரைக்கும் ஐடி கம்பெனியில் பெரிய 10வது மாடியில் ஏசி போட்டு இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். நாளை காலையில் நேராக போயிட்டு இறங்கி மாடை பிடிச்சி நம்ம வந்து சாணி எடுத்துன்னு வேலை செய்ய போகிறோம் கிடையாது. அது வந்து ஒரு போர்ஷன் தான். தெர் இஸ் சம்திங் கால்ட் ஃபார்ம் டு ஃபீடு. ஓகே, ஃபார்மிங்லேருந்து சாப்பிட்றது தான் ஃபீடு. ஃபார்ம் டு ஃபோர்க், சீடு டு ஃபோர்க் அப்படின்லாம் கான்செப்ட் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ செயின் இருக்குது, அக்ரி வேல்யூ செயின்னே இது பேர். நான் நிறைய அக்ரிகல்ச்சர் கம்பெனியோட ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் அட்வைசராக இருக்கேன், கன்சல்டண்ட்டாக இருக்கேன். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒரு 500 ஏக்கர் அவங்களது இல்லை, 500 விவசாயிகளோட நிலம். அந்த நிலத்தில் வெள்ளரிக்காயை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரஷ்யாவில் ஊறுகாயாக தயாரிப்பதற்கு பெங்களூரில் ஒரு ப்ராசஸிங் கம்பெனிக்கு சப்ளை பண்ணுற ஒரு அக்ரிகேட்டர். ஓ, அவரோட நான் ஒர்க் பண்ணுறேன். நிறைய பார்க்குறீங்க சார் கிளைண்ட்ஸ் தொழில்முறையோட விவசாயத்தை நோக்கி நகர்றாங்களா? ஆமாம், ஆமாம். நான் சொல்கிறது பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு அவர் வந்து பேடி ஃபீல்டுக்கு போகிறதில்ல, ஃபீல்டில் போய் வேலை செய்கிறார் கிடையாது. ஃபீல்டில் வேலை செய்கிற விவசாயிகளுக்கு இவர் தன்னுடைய நாலெட்ஜை கொடுக்குறாரு, சீடை கொடுக்குறாரு, இன்புட்டுன்னு சொல்லுவாங்க, அக்ரி இன்புட்டை கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய வேல்யூ செயினுங்க. நான் குயிக்காக ஷார்ப்பாக சொல்கிறேன் பாருங்கள். விவசாயி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு பண்படுத்தப்பட்ட அறிவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க, எஸ், நல்ல வார்த்தை. அவருக்கு பண்படுத்தப்பட்ட ஒரு செம்மையான அறிவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய விவசாயி, இஸ்ரேல் தான் உங்களுக்கு விவசாயினாலே சொல்லுவாங்க, அவன் எப்படி பண்ணுறான்? அவன் வந்து ஒரு 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 1000 ஏக்கரை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணுறானே. அவன் ஏன் ரெண்டு பேர் சேரான்? நாங்கள் மக்கள் இல்லை, லேண்ட் இருக்குது, மக்கள் கிடையாது. எனக்கு இங்கே கூட்டம் அதிகம் இல்லை, எனக்கு பெரிய டெக்னாலஜி தேவையில்லை. ஆனால் டெக்னாலஜி பயன்படுத்தலாம். எப்படி? இப்போது நாங்கள் வந்து, நான் கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5R50 ஒரு நெல் விதை, அது வந்து 3 மாதத்தில் ப்ரொடியூஸ் ஆகும். 5R20 ஒன்று இருக்குது, அதெல்லாம் 4 மாதம் 5 மாதம் ஆகும்போது எங்கள் அப்பா 5R50 ட்ரை பண்ணார். 3 மாதத்தில் 32 மூட்டை நெல் வந்தது எங்களுக்கு. ஓகே, நான் சொல்ல 35 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணோம். அதை டிராக்டர் வச்சு உழுதார், இது பண்ணார், உழுதாரு, ப்ளஸ் அந்த பொன்னாடிக்கு சொல்லுவாங்க நெல். 3 மாதத்துக்கு அப்புறம் மீதி 9 மாதம் இருக்குல்ல, அந்த 9 மாதம் என்ன பண்ணார்? தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல 2 போகம் விளையும், சில இடத்துல 1 போகம் தான் விளையும். அப்போ மீதி 6 மாதம் அவனுக்கு விவசாயிக்கு வேலை இல்லை. அப்போ நஷ்டம் தானே சார், அதனால் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஊடு பயிர் கொஞ்சமாக தண்ணி வச்சு, இப்போ 1 கிலோ அரிசி ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அவங்க சொல்கிறாங்க நெல்லுக்கு வந்து 2500 லிட்டர் தண்ணி வேணுன்றாங்க. ஸோ நெல் வந்து நிறைய கன்சியூம் தண்ணி நிறைய தேவைப்படும். இப்போ ஒரு மல்லாட்டை போடணும், வேர்க்கடலை, நிலக்கடலை, ஒரு ஒரு பேர் இருக்குது, அது போடணும், பூ விற்கணும், கீரை போடணும், நிறைய தண்ணி தேவையில்லை, குறைவான தண்ணியே பயன்படுத்தலாம். அவங்கள்ட்ட பம்ப் செட் இருக்கும், அதை வச்சே கூட பண்ண முடியும். ஒரு எல்லா சீசன்லேயும் 12 மாதத்துக்கும் உண்டான ஒரு அங்கே ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிளோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸோ நம்மளால் வந்து அவருக்கு நாலெட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிந்தால், என்னென்னமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறோம்ல, இதை பண்ண முடியாது. லேண்டு இருக்குது, கொஞ்சம் தண்ணியும் இருக்குது, உழைக்கிறதுக்கு மனுஷன் தயாராக இருக்குது, அவருக்கு தேவை நாலெட்ஜ் தாங்க. அந்த நாலெட்ஜ் கொடுத்துட்டு இது ஒன்று, அதுமாதிரி தான் இன்புட், அக்ரி இன்புட்டு நாலெட்ஜாக கொடுக்குறேன். ரெண்டாவது தேவை என்னன்னு கேட்டால், அறிவியல் முறையில் அவரை தயார் பண்ணுவதற்கு, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெண்டு, மூணாவது ஃபினான்ஸ் வேணும். அக்ரி ஃபினான்ஸ்லாம் வந்தாச்சு இன்றைக்கி, எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது, அவங்க வேலையே என்னென்னா அக்ரி ஃபினான்ஸ் தான். அது கூட எப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு MSME கான்செப்ட் உருவாயிருக்கு, FPO கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஒரு 10 ஃபார்மர் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் லிமிட் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், ஆரம்பிச்சிருக்காங்க. 100,000-1,000 வேலை நடந்துட்டுருக்கு, நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி மற்ற செக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், நீங்கள் விவசாயம் ரொம்ப முக்கியத்துவம் சொல்லுங்க. இது ஒரு பக்கம். ஸோ இப்போ விவசாயத்தை சுற்றி நீங்கள் வந்து விவசாயியாக மட்டும் பார்க்காம, அந்த விவசாயி ஈகோ சிஸ்டம், அக்ரி ஈகோ சிஸ்டமில் நிறைய பேருக்கு வியாபாரம் இருக்கிறது. ஓகே, மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணி விற்க முடியும், ஃபினான்ஸ் பண்ண முடியும், இன்புட்டு கொடுக்க முடியும், நாலெட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ட்ரைனிங் கொடுக்க முடியும், ப்ரொடியூஸும் பண்ண முடியும். இது ஒரு வேல்யூ செயின். இந்த மாதிரி ஹெல்த் எடுத்துக்கோங்க, ஹெல்த் செக்டர். இன்றைக்கி எல்லாருக்கும் உடம்பு, கோவிட் வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ஹெல்த்னு வரும்போது ஃபுட்டு ரெகுலேஷன் இருந்தால் கூட ஃபிட்னஸை பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க, ரைட்டா? எல்லோரும் ஃபிட்னஸை பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க, ஓவரால் ஹோலிஸ்டிக் வெல்னஸ்ன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அப்போ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரின்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி,
நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ இந்த சர்பேட்டா படம்லாம் கூட பார்த்துருக்கலாம். அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து ஜிம்ல எடுத்து வீடியோ முதலமைச்சர் வந்து வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் ரொம்ப சைக்கிளிங் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் போகிறாரு. அதை பார்த்து நிறைய இன்ஸ்பயராக நிறைய பேர் இப்போ சைக்கிளிங்லாம் பண்ணுறாங்க. மெட்ராஸில் நிறைய பேர் இந்த சைக்கிளிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் டவுன் சவுத்லாம் போனாலோ ஆர் கொங்கு பெல்ட்லாம் போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்லாம் நான் நிறைய பேரோட பழகிறேன். அவங்கெல்லாம் வந்து காலங்காத்தால் ஷட்டில் விளையாடுவாங்க, பேட்மிண்டன் டெய்லி காலங்காத்தால் விளையாடுறவங்களாம் இருக்காங்க. ஃபிசிக்கல் வெல்னஸ். ஸோ அப்போ வெல்னஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கனா, உருவாது பார்த்திங்களா, அதுக்கு டயட்டிஷியன் இருக்காங்க, பர்சனல் கேர் இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு நல்லா உடம்பை வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும். அப்புறம் யோகா, எக்ஸசைஸ், ஜிம், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி உருவாது. இதெல்லாம் யார் செய்கிறது, யார் செய்ய முடியும்? எல்லாமே பிராண்டட் ஆர்கனைசேஷனே பண்ண முடியாது, அங்கங்கே அந்த ஊரில் பண்ண முடியும். இது ரெண்டாவது இண்டஸ்ட்ரி, வெல்னஸ், ஹெல்த்து, அக்ரிகல்ச்சர் ஆச்சு. சரி, இப்போ நார்மல் கோர் இண்டஸ்ட்ரிக்கு வருவோம். கோர் இண்டஸ்ட்ரினா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து நான் சொன்னேன் இல்லையா, போன எபிசோடில் பேசும்போது வெறும் கல்வியாக பட்டம் மட்டும் வாங்கினா போகாது, அந்த பட்டத்தை வந்து நம்ம வந்து தகுதிகளாக மாற்றி ஸ்கில்லாக மாற்றணும், திறமை பொருளாதாரத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது உங்கள்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து சாஃப்ட்வேர் ஆப் டெவலப் பண்ணுறேன், ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன், யூஐ யூஎக்ஸ் கொடுக்குறேன். இப்போ விஸ்காமே இருக்குது, இந்த கேமராவே எடுத்துகிட்டு இருக்காங்க, இதுவே ஒரு இண்டஸ்ட்ரி தானே? நிச்சயமாக யூடியூபே இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரி தானேங்க. கண்டிப்பாக சார். இன்றைக்கி யூடியூப்பில் எத்தனை சோலோ ப்ரோனர் வந்திருக்காங்க, டிக்டாக்ல பண்ணி ஒருத்தரால் பெரிய ஆகிட்டார்ல தமிழ்நாட்டில், திரைப்படங்களை நடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்ல. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொலிஃபரேட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து முதல்ல அக்ரிகல்ச்சர் சொன்னேன், அதோட ஈகோ சிஸ்டமில் 10-15 இருக்கு. அப்புறம் ஹெல்த்து வெல்னஸ் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. டெக்னாலஜி மூணு இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக நீங்கள் பார்க்கலாம். பார்க்கக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, எனக்கு நான் சொந்தமாக பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபின்டெக், அக்ரிடெக், ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் இஸ் எ வெரி பிக் மாடல். இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் படுத்துருக்கலாம், ஒன்றும் இல்லாத இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது பெரிய லெவலில் திரும்ப தான் போகுது, பூம் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டீம் தேவை. ஒரு காலத்தில் வந்து ஒரு மாதிரி இருந்தது, அது அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. இப்போ அது ஆர்கனைஸ்டாக ஆயிடுச்சு, ஏன்னா நமக்கு வந்து ஏற்றி விட்டாங்க ரேட்லாம், கவர்மெண்ட் வந்து ஆன் பார் பண்ணியாச்சு. இனிமேல் யாரும் தில்லுமுல்லாம் பண்ண முடியாது, லீகலாக ஜிஎஸ்டி கட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாச்சு. ஸோ ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு 33,000 பேர் இருக்காங்களாம் சிங்கப்பூரில், ப்ரொஃபஷ்னல்ஸ், ப்ரோக்கர்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வரதான் போகுது. அதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பாக நீங்கள் வந்து யோசிக்கலாம், நான் ஏன் அந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணக்கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா. எஸ், இப்போ உங்களுக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்கில்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி சேல்ஸ் மார்க்கெட்டிங் வந்து ஆள் இல்லை அதை செய்வதற்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான ஃபீல்டு உருவாகிட்டுருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் உருவாகிட்டுருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபேஸ்புக், லிங்க்டின்லாம் இருக்கு இல்லையா. இது உங்களால் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ண ஒரு ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, நல்லா ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சாலாக இருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ எனக்கே என்னுடைய பாட்காஸ்ட்லாம் இருக்குது, நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன், யூடியூப் போடுறேன். இதை சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைஞர் தான், காலேஜ் படிக்கக்கூடிய இளைஞருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவருக்கு ஃபீஸ் கொடுத்துட்றேன். ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்தேன்னா நான் நிறைய பே பண்ணணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பேக்கெட் பண்ணியாச்சா? ஒரு காலத்தில் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நீ வேலைக்கு போகக்கூடாது, பணத்தாசை வந்துடும் உனக்கு, பணத்தாசை வந்துச்சுன்னா நீ வந்து படிக்க மாட்டே அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லி சொல்லி படிக்க வச்சாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறாங்க, பண்ணலாமே, பார்ட் டைம் பண்ணலாமே, பார்ட் டைமாக பண்ணேன். அமெரிக்காவில் போயிட்டு நீ எம்எஸ் படிக்கும்போது டொமினோ பீஸாவில் வேலை செய்யலாமா, ஆனால் நம்ம ஊரில் வந்து காலேஜ் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யக்கூடாதா? இது என்னங்கிறது ரொம்ப நல்ல ஒரு உதாரணமாகவே இருந்துச்சு. என்னென்ன துறைகளை நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியாவுமே கொடுத்துருக்கிறீங்க. நம்ம அடுத்த எபிசோடில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.